இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். ஹைரில் மஃதூபி அலைஹிம் வலத்தாலீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனோமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். الله لا إله إلا هو الحي القيوم. الله அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். لا تأخذه سنة ولا نوم. அவனை களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ப். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மா ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னி. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான்.
ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது. وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. وهو العلي العظيم அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். شهر رمضان شهر رمضان رمضان الذي أنزل فيه القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. மீண்டும் உங்களை 2023 ஆண்டின் திலாவத்துல் குர்ஆன் போட்டியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா, நேற்றைய நாக் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் மிகவும் அருமையாக ஓதினார்கள். அவர்களுக்கு ஈடு கொடுத்து இன்றைய ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் ஓதுவார்களா என்று இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கப் போகிறோம். இன்றைய போட்டியாளர்களை காண்பதற்கு முன்னர் போட்டியின் விதிகளை மீண்டும் ஒருவரை பார்த்துவிடலாம். போட்டியாளர்கள் 3 அம்சங்களில் சோதிக்கப்படுவார்கள். முதலாவதாக உச்சரிப்பு. போட்டியாளர்கள் தாங்கள் குர்ஆனில் தேர்ந்தெடுத்த சூராவில் உள்ள அரபி வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக தஜ்வீத். தஜ்வீத் சட்டங்களை கொண்டு முறையாக ஓத வேண்டும். இறுதியாக தரணம். குர்ஆன் வசனங்களை தருணத்தோடு இனிமையாக ஓத வேண்டும். இவர்கள் தான் இன்றைய நீதிபதிகள். வாருங்கள், முதலில் பாலர் பிரிவை சார்ந்த போட்டியாளர்களை காண்போம். அவர்கள் கொடுக்கப்பட்ட 1 நிமிடத்திற்குள் ஓத வேண்டும். வாருங்கள், சிறிதாழ்த்தி கேட்கலாம். بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب، وامرأته حمالة الحطب، في جيدها حبل من مرصد. ما شاء الله، மழலையர்களின் குரல் எவ்வளவு இனிமையாக இருந்தது. அடுத்ததாக நாம் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த தொடக்க நிலை 1, 2 மற்றும் 3 போட்டியாளர்களை காணப்போகிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்ட 1.5 நிமிடங்களுக்குள் ஓத வேண்டும். வாருங்கள், செவித்தாழ்த்தி கேட்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم.
إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشية عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ نائمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب مرضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيؤدبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى وجعله غثاء أهوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى
ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك رجعا أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطية فليدع ناديا سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب صدق الله العلي العظيم. போக போக போட்டி மிகவும் கடுமையாகிக் கொண்டே போகிறது. ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் நார்த் மற்றும் சென்ட்ரல் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுத்து மிகவும் அழகிய முறையில் ஓதினார்கள். இத்துடன் திலாவத்துல் குர்ஆன் 2023 பாலர் மற்றும் தொடக்க நிலை 1, 2 மற்றும் 3 பிரிவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை நார்த் ஈஸ்ட் டிவிஷனுடன் உங்களை நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:16. இன்ஷா அல்லாஹ்
சில விஷயங்களை பேசிவிட்டு அதற்கு பின்னால் கொஞ்சம் துவா செஞ்சுட்டு அதற்கு பின்னால் நாம் ஒன்று சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு தரப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதான் மாதம் நாம் எது செய்தாலும் சரி, மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று நோன்பு, நோன்பிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. இந்த மாதத்தில் அடுத்து நம்ம அதிகமாக செய்கிறது தொழுகை. தொழுகையை நம்ம நிதானமாக அமைதியாக தொழுவ முயற்சிப்போம். இன்னொன்று குரான் ஓதுறது. குரான் ஓதுறதையும் நிதானமாக நடுநிலையாக அமைதியாக இன்ஷா அல்லாஹ் ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த நோன்பு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சாதாரணமாக மாமின் அபுதின் யசூமு யௌமன் ஃபி சபீலில்லாஹி, மாமின் அபுதின் யசூமு யௌமன் ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு அபுது ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்னா, இல்லா பஅதஹுல்லாஹு பிதாலிக்கல் யௌமி, அந்த ஒரு நாளின் அந்த ஒரு நோன்பின் காரணமாக அவனுடைய முகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் சபீன ஹரீஃபா 70 வருஷம் அந்த தூரம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இந்த அடியானுடைய முகத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் அவ்வளவு தூரத்தை அல்லாஹாலா ஆக்கி விடுகிறான். இது சாதாரண நோன்புக்கு, பட் இது நாம் ரமலானிலே நொறுக்கக்கூடிய நோன்பு. அடுத்த இந்த நோன்பு நமக்கு இறுதியான நோன்பாக கூட இருக்கலாம். எனவே பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிற மாதிரி, யா யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மூமின்களே அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்பட வேண்டும், எப்படி அமல் செய்ய வேண்டுமோ அப்படி அமல் செய்ய வேண்டும். ஒரு இபாதத்துக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நாம் கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு எது தேவை அதை நாம் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். நோன்புக்கு எது தேவை அதை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை சொல்லும் பொழுது இது பொறுமையின் மாதம். நாம் இந்த நோன்பில் சில நேரங்களில் ஏதாவது கேட்குறோம், இறைவனிடம் கேட்குறோம். பொதுவாகவே அல்லாவிடம் துவா கேட்கும் பொழுது நாம் சில நேரங்களில் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது வரக்கூடிய நேரத்தில், வந்து சேரக்கூடிய நேரத்தில் நாம் பொறுமை இழந்துடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இஸ்தாயினூ பிஸ் சபரி வஸ்ஸலா, இஸ்தாயினூ பிஸ் சபரி வஸ்ஸலா, நீங்கள் என்னிடம் உதவி தேடுங்கள். ஆனால் உதவி தேடும் பொழுது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். பொதுவாக நாம் சில விஷயங்கள் கேட்கும் பொழுது நமக்கு அது உடனே தேவைப்படுறதாக இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையா தேவை இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹ். நமக்கு தேவைனா உடனே கொடுத்துருவான், தேவை இல்லைனாக்கா அதை லேட்டாக தருவான். ஆக நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படலைன்னு நினச்சிடக்கூடாது. ஆக நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, துவாக்களில் பொறுமையாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரம், இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம், நோன்பாளிகளுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். தரவில்லை என்று சொன்னால் நாம் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அது நம்மளுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு காரணங்களால், நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரணங்களால் தான் அது தாமதிக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்யணும், நம்பிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், குல் நபியே முஃமின்களை பார்த்து சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன ஆமனு, யா இபாதியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னடி அடியார்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லில்லதீன அஹசனு ஃபி ஹாதிஹி துன்யா, லில்லதீன அஹசனு ஃபி ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு, ஹசனத்துன் அவர்களுக்கு நன்மைகள் இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹாலா கொடுத்துருவான். நம்ம நல்லது செய்கிறோம், நம்ம நினைப்போமா இல்லையா, நான் நல்லது செய்கிறேனே, நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் இதை கேட்குறேனே, அல்லாஹாலா இதை தரமாட்டேங்கிறானே, அல்லாஹாலா இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னாக்கா, அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், குரானிலே சொல்கிறான், இப்பொழுது இப்போ நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோமா இல்லையா, உங்கள்கிட்ட வந்து சேருது பாருங்க, லில்லதீன அஹசனு ஃபி ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது ஹசனத்துன், நல்லது இருக்குது. வரதல்லாஹு வாசிஅத்துன், அல்லாஹுடைய பூமி விசாலமானது, அல்லாஹுடைய பூமி விசாலமானது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ்வுத்தாலா ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணுறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், அல்லாஹ்வுத்தாலா பொறுமையாளர்களுக்கு வாக்களிக்கிறான், ப்ராமிஸ் பண்ணுறேங்கிறான், அஜ்ரஹும் அவருடைய கூலியை, பிகைரி ஹிசாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்குறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது, இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படிச்சுனாக்கா, நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் ரமலானிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னுச்சுனாக்கா, நிராசை ஆயிடக்கூடாது. ஏன்னா இது துவா கபுலாகக்கூடிய நேரம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு ஆட்களும் சொல்லுவாங்க, நோம்பு திறக்கிற நேரங்களில் கேட்டால் கிடைக்கும்னு, நான் இத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே, இத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நாம் அமைதியாக உட்கார்ந்து நாம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, கிடைக்கவில்லை என்றால் பொறுமையாக இருங்கள், கண்டிப்பாக அதற்கான முழு பலன் நிச்சயமாக நம்மை அடைந்தே தீரும். ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹலரத் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலானுகு அவங்க, இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலானுகு அவங்க தங்களுடைய தோழர்கள்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய பெண்மணியை உனக்கு காட்டட்டுமான்னு கேட்குறாங்க. ஒரு சொர்க்கத்திற்குரிய பெண்மணியை உங்கள்கிட்ட காட்டட்டுமான்னொடனே, அப்போது சா அந்த தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, காட்டுங்கன்னொடனே இப்னு அப்பாஸ் இந்த பெண்மணி அப்படின்ட்டு ஒரு பெண்மணியை காட்டுறாங்க. ஏன் இந்த பெண்மணியை சொல்கிறேன்னாக்கா, இந்த பெண்மணி ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணி சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஃபிட்ஸு வருது, எனக்கு வலிப்பு, இந்த உடம்பில் வலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபிட்ஸு, இது எனக்கு இருக்குது, எனக்கு இது எப்போ வருன்னு எனக்கு தெரியலை, திடீர்னு நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இது பண்ணும்போது வந்துடுது, ஆனால் வந்தால் என்ன ஆயிடுதுன்னு யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடைகள்லாம், நான் என்னுடைய ஆடைகள்லாம் விளைகிறது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுக்கா அல்லாஹ்ட்ட எனக்காக வேண்டி துவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் துவா செய்கிறேன், நான் துவா செய்கிறேன், அது நீங்கிரும், ஆனால் அல்லாஹ் இதை உனக்கு எதற்கு தந்திருக்கிறான் என்று தெரியாது, அல்லாஹாலா தந்திருக்கிறான், உன்னிடத்தில் இதை தந்திருக்கிறான், இதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால், இதை ஏற்றுக்கொள்வாயானால், இதை நீ பொதிந்து கொள்வாயானால், அல்லாஹாலா உனக்கு சொர்க்கத்தை பரிசாக தருவான். இப்போ சொல்லு, உனக்கு நான் துவா செய்யவா, இல்லாட்டி அல்லாவிடமிருந்து சொர்க்கத்தை பரிசாக பெற்றுக்கொள்கிறாயா அப்படின்ட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் பொறிந்து கொள்கிறேன், இதை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு சொர்க்கம் எனக்கு கிடைச்சா போது யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் இது ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க.
கண்ணியத்திற்குரியவர்களே, அப்புறம் அந்த பெண்மணி சொன்னாங்க, யார சொல்லல்லா, என்னுடைய ஆடைகள் விலகுது இல்லையா, அதுக்காகவாவது துவா செய்யுங்கன்னு ஒன்னே பெருமானா சல்லா சொன்னாங்க. ஓகே, நான் அதுக்கு துவா செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய எதுக்கு சொல்லனாக்கா, பொறுமைக்கு கூலி சொர்க்கம், பொறுமைக்கு கூலி சொர்க்கம் கிடைக்கும். எனவே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் சில நேரங்களில் நாம் நமக்கு தேவையில்லாத கூட நம்ம கேட்கலாம், அதை அல்லாஹாலா ஏற்றுக்க மாட்டான், அது நமக்கு தேவையில்லைன்னு அல்லாஹுக்கு தெரியும். அசா அன் துஹிப்பு ஷைஅன், நீ ஒரு விஷயத்தை நீ நல்லதுன்னு நினைக்கலாம், அது கெட்டதாக இருக்கும் இருக்கலாம், ஒரு விஷயத்தை நீ கெட்டதுன்னு நினைக்கலாம், அது நல்லதாக இருக்கணும். அல்லாஹ் யாலமூ வான்துமுலா தாலமூன், அல்லாஹ் மிக அறிந்தவன், நமக்கு தெரியாதுன்னு அல்லாஹாலா சொல்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லா விஷயங்களையும் நாம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இறைவனிடத்திலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களிலே நாம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அதற்குண்டான முழு கூலியை நமக்கு வழங்குவான் என்ற இந்த விஷயத்தை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:16. நாம் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இப்போ சேர்ந்து மொத்தமாக துவா செஞ்சுட்டு அதற்கு பின்னால் நீங்கள் கொஞ்சம் சொந்தமாக துவா செஞ்சதுக்கு பின்னால் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம தயாராகுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வைகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك سلامة في الدين وعافية في الجسد وزيادة في العلم وبركة في الرزق وصحة في العقل يا أرحم الراحمين يا أكرم الأكرمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى يا أرحم الراحمين. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் يا أرحم الراحمين. يا الله எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் ரஹ்மானே இவ்வுலகிலே வாழக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ராஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களை ரமலானை அடைய செய்ததற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் நாங்கள் நோற்ற நோன்பை ஏற்றுக்கொள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் நாங்கள் செய்த தொழுகைகளை ஏற்றுக்கொள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள் யா ரஹமர் ராஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு அதிகமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் யா ரஹமர் ராஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ்
எங்களின் யாவரின் மீதும் உனது கருணையான ரஹமத்தான பார்வையை பொழிந்தருள் யா ரஹமர் ராஹமீன். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய மனங்களை அறிந்தவன் நீ யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ், எங்களுடைய எண்ணங்களை பார்ப்பவன் நீ யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ், எங்களுடைய எண்ணங்களிலே தேங்கி நிற்கக்கூடிய கேள்விகளுக்கு யா அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றி தந்தருள் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை நிறைவேற்றி தந்தருள் யா ரஹமர் ராஹமீன். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் நேர்வழியை கேட்கிறோம் யா ரஹமர் ராஹமீன். தக்வாவை கேட்கிறோம் யா ரஹமர் ராஹமீன். யா அல்லாஹ், பேணிக்கையை கேட்கிறோம் யா ரஹமர் ராஹமீன். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்கள் யாவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்தருள் யா ரஹமர் ராஹமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அதாபன்னார். பாதகல்னல் ஜன்னத மஅல் அப்ரார். யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். وصلي يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. تقبل الله منا ومنكم تقبل يا كريم. غنية تركولي ورغلي نمبر نمبر مركرة إن شاء الله أميد ياه نامرند دواشي بوم 7:16 இன்ஷா அல்லாஹ் நியத்து சொல்லிக்கொள்ளும். ஓகே, அலஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்க நேரமாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் நீயை சொல்லிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு சரியாக வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நீயை சொல்லிக்கிறேங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக ஸும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். أشهد أن لا إله إلا الله.
أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد يا الله பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.